दक्षिणसुम्मतमपादसरोजैर्मे ब्रह्मेन्द्ररुद्रमुनिबृन्दशिरोऽपि वन्दे श्रीमच्चटारियतिराजसुपूजिते च शुद्धं मदीयहृदयेन्द्रमस्तु लग्नं माता नृसिंहस्य पिता नृसिंहः भ्राता नृसिंहस्य सखा नृसिंहः विद्या नृसिंहो द्रविणं नृसिंहः स्वामिन् नृसिंहो सकलं नृसिंहः इतो नृसिंहः परतो नृसिंहः यतो यतो वापि ततो नृसिंहः नृसिंहदेवां न परं न किञ्चित् तस्मान् नृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजरुक्मव्यामोहदसैतराणि दृढाय मेने अस्मद्गुरोर्भवदो सिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यकविता केकेसरिवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां विशद्यां कुलसम्पदां शरणं भवपीताणां शरणो भुवनेश्वरं श्रीरङ्गेश यतीन्दुना करुणया अथोऽस्याभिप्रेक्षितं ज्ञातश्चेत् नरसिंहकार्यमुनिः पादाम्बुजेन्द्रियं धीरन्तां दीक्षान्तिदयातिरिशुभगुणैः वान्दम्बुदाग्रेशं श्रीमद्रङ्गशरणयोगपते श्रेयो नितिं संशये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वरसरतिपुणा संयमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं च सुम्मे नरहरिषडजिद्योगिने तत्प्रसादात् प्राज्ञश्रीरङ्गकारि प्रभवेऽधिपतेः प्राप्तलक्ष्मीसुम्मास्थानं सेवेयतीन्द्रं सकलगुणनिधिंषटारिं श्रीरङ्गनाथशरभोपेतिन्द्रदृष्टं लक्ष्मीसुम्मसरतिकरुणीकपात्रं श्रीरङ्गवीरहुराक्षरोपकृत्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्म सहस्रं नरहरिषडजिद्रङ्गभूकारिजाभ्याङ्कारुण्याक्षीर्षिं मे भोः आत्मनिक्षेपदञ्जिं वेदान्ते भावदूगस्तुमि सरिजिदारङ्गपूर्वेण सूक्तं वात्स्यं नारायणार्यं परमदशमनव्याक्रियाख्यातमीडे श्रीमद्रङ्गषडारिसंयमीवराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघुद्वहाद्विचरतिपादारविन्दाक्षयम् श्रीमद्वेदवदंसदेशेतेः कारुण्यवीक्षास्पदं सेवेरङ्गदुरीनसाधनगतम् नारायणयोगिनं श्रीमद्रङ्गसदारियोगिचरणनिष्ठात्मरक्षापरं श्रीमद्रङ्गसदारिवीरपुराल्लब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं श्रोणेर्भान्तं भवद्वंशजम् वन्दे वत्सभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रयसारमहद्यगुणं बुधाद्रियं नारायणाद्यैर्विकृपाभिषेकं श्रीरङ्गनाथ्यै जयगरमाश्रयामः श्रीपराशरभट्टार्य श्रीरङ्गेण पुरोहितः श्रीवत्साविशुदश्रीमान् श्रेयसे क्रीडयति दाता विधाता अनादिदाता विधाता धातुरुत्तमः दाता विधाता धातुरुत्तमः அப்பிரமேயா அப்படின்னு மூணு நாலு திருநாமங்களை சேர்த்தோம். அதில் இன்னொன்று, அதாவது இந்த அனாதி நிதனோ விஷ்ணுவும் அனாதி நிதனோ விஷ்ணு விஷ்ணு அதெல்லாம் அனாதி நிதனோ தாதா விதாதா தாதுருத்தமாக அப்படின்னு அந்த வரியில் அனாதி நிதனம் இந்த லோகத்துக்கெல்லாம் எல்லாம் இருப்பிடமாக, அதாவது முக்காலத்தில் இருக்கக்கூடியது அந்த அனாதினத்தை சொல்லி அதுக்கு அந்த எல்லா உலகத்துக்கும் இவன் ஆதாரபூதம்னு சொல்லப்படுது. அது அனாதினோ தாதான்னு அடுத்து தெரியாம தாதா தாதானால இந்த உலகத்துக்கு எப்படி உண்டாருது அப்படின்னா, அதுக்கு வேண்டியதான கர்ப்பத்தை கர்ப்பாதானத்தை முதல்ல பண்ண, அதாவது ஒரு சம்ஸ்காரங்கள்ல முதல் சம்ஸ்காரம் கர்ப்பாதானம் தான் ஆரம்பம். அதாவது கர்ப்பாதான கல்யாணம் தான் அது இருக்கட்டும், இருந்தாலும்
ஒரு பிரஜையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு கர்ப்பாதானம் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி உலகத்தை வந்து தன்னுடைய நாபியில திருக்கவலத்தை உண்டாக்கி அதுலேருந்து நான்மூனை உண்டு பண்ணி அது அது தன்னுடைய வீரியத்தினால் பண்ணக்கூடிய காரியம் அது. அதனால தாத்தான் சாச்சர். அந்த பிரம்மாவானவன் அதாவது கருவு உண்டு பண்ணிட்டா போறாது, அந்த கருவை போஷணம் பண்ணி தாரணம் பண்ணிக்க நிலையா நிக்கணும். அதனால பிரம்மான்னு பேர் பேரை வச்சு அவனை அவனுக்கு தோட்டத்தில் அதாவது அவனுக்கு போஷணத்தை தாரணத்தை பண்ணார். அப்புறம் அதுக்கு தாதான்னு திருநாமம் சொன்னார். அதுக்கப்புறம் விதாதா. விதாதான்னா என்ன அப்படின்னு சொன்னா அவன் ரூபத்தை உடையவனாக இருக்கக்கூடியது, விசேஷ செயலை உடையவன். அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அவன் எப்படி சிருஷ்டி பண்ணக்கூடியவன், சிருஷ்டி பண்ணது வேண்டியதான யோகியது எல்லாம் அவனுக்கு உண்டு பண்ணார். அதுக்கு விதாதா, விசேஷமான செயலை உடையவன் விதாதா அப்படின்னு. அப்ப அநாதினோ தாத்தா விதாதா, தாத்துவும் உத்தமம். இப்படி தாத்தா நிறைய பேர் இருக்கான். அப்போ ஒருத்தன் கஷ்டப்பட்டுருச்சே அவனுக்கு அவனுக்கு வேண்டிய உபகாரம் பண்றான், அவனும் ஒரு தாத்தா. அண்ண தாத்தான்னு சொல்றது இல்லையா, தாத்தா அப்படின்னு தாத்தா நிறைய பேர் இருக்கான். இருந்தாலும் இவனை மாதிரி அதாவது இவன் கொடுப்பதுனாலே அவன் விருத்தி அடைவான். மீதி பேர் கொடுக்கறது மீதி பேர் தாதா கொடுத்தா அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், அது சில காலம் அவன் பசியை போகும், அதுக்கப்புறம் திருப்பி பழைய பழக நாம கஷ்டப்பட வேண்டியதுதான். ஆனால் பெருமாள் அனுகிரகம் பண்ண அந்த தாத்தாவான பெருமாள் பண்ணாங்கன்னாக்க அது நிரந்தரமாகவும் சேஷ உடையதாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட அதனால தாத்துவும் உத்தமம். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இவன் உத்தமனானவன் அப்படின்னு தாத்துருத்தமா, தாத்துகு உத்தமா தாத்துருத்தமான்னு சொல்லி அங்க சொல்ற. அதனால ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அது சொல்ல வரேன், அனாதி நிதனோ தாத்தா அனாதி நிதனா தாத்தா தாது நிதாத்தா தாதுருத்தமா. இப்படி இவ்வளவு மிக்க பெருமை உடையவனான தாதாவான நிதாத்தாவான தாதுருத்தமனான எம்பெருமானை இத்தனைக்கும் அவனே சாட்சாத்தா பிரம்மா வேற படைச்சிருக்கான். அப்படிப்பட்ட பிரம்மாவுக்கு பிரம்மா சாட்சாதா படைச்சாங்க பகவான. பிரம்மாவாலேயே அறிய முடியாது, அப்படின்னா மீதி பேர் யாராவது எப்படி அறிய முடியும், அறிய முடியும். இத்தனைக்கும் ஞான உபதேசம் ஞானத்தை வேற பெற்றான் பெருமாள் மல்லிமா, வேதத்தெல்லாம் இவன் உபதேசம் பண்ணிருக்க பெருமாள். அப்படிப்பட்டவனாலேயே பெருமாள் அவருடைய ஞானத்துக்கும் அவனுடைய இந்திரியங்களுக்கும் விஷயமாட்டான். அதனால அப்பிரமேயன் அப்படின்னு அந்த அப்பிரமேய திருநாமத்துக்கு சொன்னார். அப்பிரமேயா தேசாங்கரணைகி, தேசான யார், அதாவது ருத்ரனுடைய பிரம்மாவுடைய சம்பாதத்துல வரும்போது ஒருத்தர் ஒருத்தர் நான் இவருடைய திருமணிலிருந்து பிறந்தேன் அப்படின்னு சொல்றான். அவர் ரெண்டு பேரும் எம்பெருமானுடைய திருமணியிலிருந்து உண்டானவர்கள். அப்படின்னா உண்டானவர்னு சொன்னால அப்படின்னா இவர்களுக்கு இவர்களுக்கு அழிவுண்டு ஒரு நாள் உண்டு. அதுக்கு என்ன, அவருடைய புண்ணிய விசேஷத்தினால இந்த ஜீவாத்மாவை விட இன்னும் கொஞ்ச நாள் அவரெல்லாம் பதவியில் இருக்கா. அதனால தேசாங்கரணி அப்படிப்பட்ட அவர்களுடைய இந்திரியங்களுக்கு கூட பிரமாதும் பிரமாதம் கரணைகி இந்திரியங்கள் என்ன, பிரமாதும் ஞானம் என்ன, இவைக்கெல்லாம் அசக்கியா அறிய முடியாதவன். ஞானத்தினாலையும் அறிய முடியாது, இந்திரியங்களாலையும் அறிய முடியாது. அப்படிப்பட்டவன் அப்பிரமேயா அப்படின்னு சொல்லி அந்த அப்பிரமேய திருநாமத்தை அனுபவிச்சோம். அடுத்ததாக ஹிருஷிகேசன் சப்தம் அப்பிரமேயோ ரிஷிகேசா பத்மநாபோ அமர பிரபுன்னு அடுத்த வாக்கியம் அது இல்லையா. அதாவது ஆறாவது ஸ்லோகம் அப்பிரமேயோ ரிஷிகே, ஆறாவது ஸ்லோகத்துல அப்பிரமேயான்றது முதல் திருநாமம், அதை நம்ம அனுபவிச்சோம். அப்புறம் ரிஷிகேசா பத்மநாபா அமர பிரபு விஸ்வரமா மனு மனுஷா தவிட்டா தவிரா துவா பின்னாடி அனுபவிக்க போறோம். இப்ப ரிஷிகேசா இப்போ இந்திரியங்கள்னாலே அவனை அறிய முடியாதுன்னு சொல்லியாச்சு, அதனால அப்புறமே இப்போ ரிஷிகேசான்னு அர்த்தத்துக்கு நாம சொல்றாரு. என்ன அப்புறமேயான்றதுக்கு அர்த்தம் சொல்லச்சே, தேசாங் கரணைகி பிரமாதும் அசக்கியா, ஞானத்தினாலையும் இந்திரியங்களாலையும் அவனை அறிய முடியாது அப்படின்னு சொன்னான். ஆனா இங்க சிசிகேசா அப்படின்னு ஒரு திருநாமத்தை எம்பெருமானுக்கு சொல்றான். தற்கரணானாமப்பி எந்த கரணங்கள், எந்த கரணங்களாலே அதாவது
ஜந்தூன் அவ்வளவுக்கே ஜாத நிர்வேதம் இத்தனை கரண கலவரங்கள்லாம் கொடுத்து எம்பெருமான் நம்மளை சிருஷ்டிக்கிறான்னு தேவதத்தில் சாய்கிறார். அப்படி கரணங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய அவனாலே கொடுக்கப்பட்ட கரணங்கள், அவனாலே உபதேசம் பண்ணப்பட்ட பிரம்மா, அவனாலே பிரம்மா பரமாத்மா பார்க்கப்படுகிறார். ஆனா அப்படிப்பட்ட கரணங்களை கொடுக்கிறோம் யாரு? எம்பெருமான். தற்கரணானாமபி நியாமகத்வாத்து ரிஷிகேசா, அந்த இந்திரியங்கள்லாம் தன் வசத்துல வச்சிருக்கான் எம்பெருமான். அவன் வசத்துல வச்சிருந்ததுன்னா நாம ஏன் இப்படி கெட்ட வழியில போறோம் அப்படின்னு கேட்க கூடாது. கேட்டானாக்க அதுக்கு என்ன பதில்னா, கர்மாவனுடைய அனுபவமா நம்ம போறோம். ஏன்னா பெருமாளுக்கு என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, ஜீவனை உண்டு பண்ணா, கூடவே அச்சேதன வஸ்துக்களை, போக்கியமான வஸ்து அச்சேதன வஸ்துக்கள் சேத்தனருக்கு உபயோகப்படுத்துறதுக்காகவே உண்டு பண்ணா, எல்லா அச்சேதன வஸ்துகளும் அவர்கள் கனவு போக்கியமான வஸ்துக்கள் தான், எல்லாம் அனுபவிக்கப்பட வேண்டிய வஸ்துக்கள் அச்சேதனங்கள் மொத்தம். அதனால சேத்தனன் உண்டு பண்ணா, சேத்தனனாலே அனுபவிக்க வேண்டிய வஸ்துக்களை உண்டு பண்ணா, அந்த வஸ்துக்களை அனுபவிக்க வேண்டிய இந்திரியங்களை சேதனங்கள் கொடுத்தா, இப்படி எல்லாம் கொடுத்துட்டு அதோட கூட சாஸ்திரத்தையும் லோகத்துல படைத்தான், சாஸ்திரத்தையும் கொடுத்தான். இப்ப இந்த ஜீவன் பண்ண வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, தான் அனுபவிக்க வேண்டியதற்கான போக வஸ்துக்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த அனுபவக்கூடிய வஸ்துக்கள்ல எது நமக்கு ஹிதம், எது நமக்கு ஹிதம் அல்லாது அப்படின்றத எப்படி இவன் அறிய முடியும்? இவனுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கான், அது அறிவுன்றதை கொடுத்துருக்கான் சேத்தனுக்கு. அதனால தான் அச்சேதன வஸ்துவுக்கு அறிவு கொடுக்கல. ஏன்னா அது வந்து அதுக்கு அதுமே அறிவு கொடுத்துட்டாக்க, நீ வந்து என்ன தொடக்கூடாது, நீ என்ன உபயோகப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதுக்கு அந்த தான் அந்த சக்தியை கொடுக்காருந்தான் பெருமாள். யார் வேணாலும் எதை வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு அது அதுக்கு ஞானத்தை கொடுக்காதே அப்படியே ஃபியூச்சர் போகத்துக்காகவே உண்டு பண்ணான். இந்த அறிவு உள்ள ஜீவாத்மாவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த பெருமாள் இப்படி நமக்கு அனுபவிக்கிறது இந்த வஸ்துக்கெல்லாம் கொடுத்துருக்க, கூடவே சாஸ்திரத்தையும் கொடுத்துருக்க. இந்த சாஸ்திரத்தை கொண்டு நமக்கு எது ஹிதம் எது ஹிதம் இல்லைன்னு ஆராய்ச்சி பண்ணணுமா வேண்டாமா? பண்ணலையே. அதைத்தான் விபரீதமான காரியங்கள், விபரீதமான பண்ணதுக்கு வேண்டிய ஞானம் இவங்ககிட்ட இருக்கு. அது ஏன்னா பிரகிருதியுடைய தன்மை, அது பிரகிருதியானது இவனை தன்வசமாக்கி, என்ன பிரகிருதியிலேருந்து உண்டானது தானே இந்த இந்திரியங்கள்லாம். அப்போ இந்திரியங்கள்லாம் பிரகிருதியுடைய சம்பந்தத்தை உடையது, ஆக இவன் அதிலிருந்து மீள முடியாது. ஆனால் அதிர்ஷ்டவசாத்து பகவத் அனுகிரகத்தினால இவன் சாஸ்திரத்துல இருக்கிற மகான்கள் மூலியமா உபதேசம் பெற்று அதிலிருந்து விடுபடலாம் முடியும், அதுக்கு பிரயத்தனப்பட மாட்டேன்றானே. அதனால எம்பெருமான் நமக்கு இந்திரிய தற்கரணானவபி நியாமகத்துவாத்து ரிஷிகேசன், இந்திரியங்கள்லாம் தன் வசத்துல வச்சுட்டு இருக்கிறதுனால அவனுக்கு ரிஷிகேசன் சொல்றார். யதா ஸ்ரீ ஹரிவம்சே ரிஷிகாணி இந்திரியாண்யாஹு தேஷாமீசே யதோ பவான் ரிஷிகேசஸ்ததோ விஷ்ணு ஖்யாதோ தேவேஷு கேசவஹா அப்படின்னு பிரமாணங்கள்லாம் சாய்கிறார். இதெல்லாம் ஸ்ரீ ஹரிவம்சத்துல சொல்லப்படுறது. இதெல்லாம் ஆக இந்த பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு எல்லா ஜீவர்களுடைய இந்திரியங்கள் எல்லாத்தையும் பெருமாள் தன் வசப்படுத்தி அந்த இந்திரியனுடைய பிரவிருத்தி நிவிருத்திகள் எல்லாம் பண்றான் என் பெருமாள். அதன் காரணமாக தான் அவன் ரிஷிகேசன் திருநாமம் கிடைக்கிறது, அவனுக்கு பெறப்படுகிறது. இந்த ரிஷிகேசன் சொல் என்னன்னாக்க, கிருஷ்யந்தி ஏ பிரீத்தி, அதாவது அது ஒரு விக்கிரகம். அதாவது ரிஷிகேசகான்றதுக்கு விக்கிரகம் என்னன்னாக்க, கிருஷ்யந்தி ஏ பிரீத்தி என்று, அதாவது கிருஷ்ணன் ஒரு தாத்து, அந்த தாத்துக்கு மேல அதுக்கப்புறம் ஊனாதி வியாக்கியான பிரகாரம் அது அதுல ஈகன் பிரத்யேகம் தோணி அது கித்துன்னு மாதிரி இப்படிலாம் ஏதோ அது இந்திரியங்களை குறிக்கிறது. அதனால கிருஷ்ணனாக இந்திரியங்களை குறிக்கிறதுன்னு சொல்றான். அந்த இந்திரியங்கள்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அழகிய பொருளை கண்ணால பார்த்து சந்தோஷப்படுறோம், சப்தங்களை காதுனால கேட்டு நல்ல விஷயங்களா இருந்தா
ஒரு பாட்டோ ஏதோ நல்லதோ அவனுக்கு என்ன தோன்றதோ எது நல்லதுன்னு சொல்றதோ அதை கொண்டு சாப்பிடப்படுறான். சுவையுள்ள பதார்த்தமா இருந்தா அந்த சுவையில்லாத பதார்த்தத்தை சாப்பிட்டுட்டு அதனால நாக்குனால அந்த ருசியை அனுபவிக்கிறான். இப்படிதான் எல்லா இந்திரியங்களும் அது இதுக்கு அனுபவிக்க வேண்டிய சுகத்துக்கு சாதனமா இருக்கு. என்ன அதாவது ஒவ்வொருத்தருடைய சுகத்துக்கும் சாதனமா இருக்கிறது எது? அவருடைய இந்திரம், இந்திரியம். அதாவது அதனால இந்த கிருஷி ரிஷிகேசத்துல ஹர்ஷம்னு இருக்கு. அதாவது ஹர்ஷம்னா சுகம். இந்த ஹர்ஷன்றது என்னன்னாக்கா சுகம். அந்த சுகத்துக்கு சாதனமாய் அந்த சுகத்துக்கு காரணமாய் இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்கள் இருக்கே, இவையாவும் பரம புருஷனுடைய நியமனத்துக்கு உட்பட்டு நடக்கிறது. அதனால அந்த அந்த அதனால ரிஷிகங்களுக்கு அந்த இந்திரியங்களுக்கு ஈசனாய் நேந்தாவாய் இருக்கான் ரிஷிகேசன். ஈசன் சொன்னதால ஐஸ்வர்யம், நியந்தா, இது ரெண்டு சொல்லப்படுது. இப்படி சர்வ இந்திரியங்களையும் நியமனம் செய்வது, நியமனம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் யார்கிட்ட இருக்கு? பகவானுடையது. அதனால அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய பெருமையை ரிஷிகேசன் திருநாமம் இங்கே சொல்லப்படுகிறது. பிரம்மாதிகளின் இந்திரியங்கள், அதனால நம்மளுடைய இந்திரியம் மட்டும் இல்லை, பிரம்மாதி இந்திரியங்கள் எல்லாருமே பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு எல்லா தேவர்களுடைய இந்திரங்களும் பரமேஸ்வரன் நியமன சக்திக்கு வசப்பட்டு தான் இயங்கிறது. ஆனா அந்த பரமேஸ்வரன், அந்த பரம ஈசன், அதாவது இவர்களுக்காட்டிலும் நம்மளை இயக்கக்கூடிய அந்த ஈசன் இருக்க, அதை அறிவதற்கு அதுக்கு சக்தி இல்லை. இந்திரியங்கள்லாம் அவன் வசமா தான் நடக்கிறது, அவனால தான் நடக்குது, அவனுடைய நியமத்தினால தான் நடக்கிறது, அவன் வசமா தான் இருக்கு. அப்படி இருந்தும் அவனை அறிகிறதுக்கு இதுங்களுக்கு சக்தி கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா அதுதான் அதுக்கு கடைசியில அந்த அவனுடைய கர்மான்னு சொல்லிட்டு போயிடும். ஆக அவன் வசனமா இருக்கக்கூடிய இந்திரியங்களுக்கு இவன் விஷயமும் ஆக மாட்டான், விஷயமாக அதை அனுபவிக்கவும் மாட்டான். அனுபவி ஏதோ சுகத்துக்கு அனுபவம், சுகத்துக்கு சாதனமா இருக்கிறது இந்திரியங்கள். எம்பெருமான நினைச்சாலே சுகம் வருமா வராதா? அந்த நினைக்கிறது கூட இது மனசு இந்திரியமோ ஒத்துழைக்கலையே. ஆக இந்திரியங்களுடைய விஷயத்துக்கு கண்ணா விஷயத்துக்கு இந்திரியங்களுடைய விஷயத்துக்கு இவன் காணவா கா அதாவது பொருளாதாரங்களே அவன் அப்பிரமேயன். இவன் இந்த இவனுடைய இந்திரியங்கள்லாம் எல்லா ஜீவனுடைய இந்திரியங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய வசமாக இருந்தும் அவனுடைய நியமனத்துக்கு உட்கொண்டு இருந்தாலும் நமக்கு வந்து அவனை அறிய முடியறதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும், அவன் அவன் வந்து அவன் அவன் நம்மளை இந்திரியங்களில் நியமனம் பண்ணால் கூட அவனை உணர்ந்தோமே ஆனால் நமக்கு மனசுல சுகம் ஏற்படும். அந்த சுகத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய இந்திரியங்களை அவன் தான் நியமனம் பண்றான். இத்த ரெண்டு பிரமாணங்களா சொல்றாரு. ஒன்னு ஹரிவம்சத்துல சொல்லப்படுறது, ரெண்டுமே ஹரிவம்சத்துல தான் சொல்றது. ரிஷிகாணி இந்திரியாண்யாகு தேஷாம் ஈஷோ எதோ பவாத் எதோ பவான் ரிஷிகேசவா ததோ விஷு கியாதோ தேவேஷு கேசவா. அதாவது இந்த சுக சாதனங்கள் கீழே சொன்னோம், நல்லதை பார்க்கறோம், நல்லதை நல்லதை கேட்கிறோம், நல்ல பதார்த்தங்களை சுவையான பதார்த்தங்களை நாக்குனால சாப்பிட்டு அதனுடைய ருச்சிய தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் சுகத்துக்கு சாதனமா இருக்கு. இந்திரியங்கள்னா சுகத்துக்கு சாதனமா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சுகத்துக்கு சாதனமாக இருக்கிற இந்திரியங்களை நியமிக்கிற சக்தி உடையவராய் இருக்கிறார் பெருமாள் பகவான் பிரம்மம். அப்படிப்பட்ட அந்த அவனுக்கு ரிஷிகேசன் பேரு. அதனாலதான் தேவர்கள்லாம் இந்த இந்திரியங்கள்லாம் எல்லோருக்கும் சுகசாதனமாக இருப்பதனாலே அவனை ரிஷிகேசன் என்று கூறுகின்றார்கள். அப்படின்றது தான் இந்த ஸ்லோகம். ரிஷிகாணி இந்திரியான் யாகு
தேசாம் ஈஷா யதோ பவான். இந்த இந்திரியங்கள்லாம் கிருஷிகாணி, கிருஷிகாணினா சுகசாதனமா இருக்குன்னு அர்த்தம். இந்த இந்திரியங்கள்லாம் சுகசாதனமா இருப்பதனாலே அவைகள் ஈசகா பெருமா பகவானாலே நியமிக்கப்படுகின்றன. ரிஷிகேஷ் அதனாலே ரிஷிகேஷா ததோ விஷ்ணு, விஷ்ணுவானவன் ரிஷிகேஷன் என்று தேவர்களாலே அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது இது. ஆக இந்த இந்திரியங்கள்லாம் எம்பெருமானுடைய நியமனத்துக்கு உட்பட்டிருந்த அவைகள் சுகத்துக்கு சாதனங்களாக இருக்கின்றன அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இன்னும் ஒண்ணு, ஹர்ஷாத் சௌக்கியாத் சுகைஸ்வர்யாத் ஹிஷிகேசத்வம் அஸ்னுதே. அதாவது ஹர்ஷாத், இது இன்னொரு பிரமாணம். முதல் பிரமாணம் சொன்னதுல இந்த இந்திரியங்கள்லாம் சுகசாதனங்களாக இருக்கு, இப்படிப்பட்ட சுகசாதனங்களான இந்திரியங்களை நியமிக்கும் சக்தி உடையவராக நீர் இருப்பதனாலே உம்மை ரிஷிகேசன் என்று கூறுகின்றனர் அப்படின்னு இவர் தேவர்கள்லாம் இது பிரமாணம், இது தேவர்கள் கூறுகிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகம் முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ரெண்டாவது, ஹர்ஷாத்து சௌக்கியாத்து சுகைஸ்வர்யாத்து ரிஷிகேசத்துவம் அஸ்மிதே. இப்ப மூணு காரணங்களால இவனுக்கு இந்த பெருமாளுக்கு ரிஷிகேசன் பேர் வருது. என்ன மூணு காரணம் அப்படின்னா, ஹர்ஷாத்து அதாவது அதாவது ஹர்ஷாத்து சௌக்கியாத்து சுகை 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 ஐஸ்வர்யாத், அதாவது ஹர்ஷம் என்ன சுகங்கள் என்ன இவைகளை செல்வமாக கொண்டவன் அப்படின்னு பேருது. அதாவது ரிஷிகேசத்துல கேசவன் திருநாமம் இருக்கும் இல்லையோ, அந்த கேசவனுக்கு முன்னாடி ரிஷின்னு ஒரு சப்தம் இருக்கு. அந்த ரிஷி சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹர்ஷம் சுகம் இவற்றை ஐஸ்வர்யமாக கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுக்கு ஹிருஷிச்சாசோ கச்ச ஹிருஷிகா, ஹிருஷிகச்சாசோ ஈசச்ச ஹிருஷிகேசா அப்படின்னு இது விக்கிரவாதம், அது கர்மதாயர சமாசமாக சொல்லப்படுது. இதுல ஹர்ஷம்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விரும்பிய வஸ்து இருக்கும் இல்லையோ, அந்த விரும்பிய வஸ்துவை என்ன அது அந்த வஸ்துனுடைய சார, அந்த வஸ்துவை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் ஏற்படுறது இல்லையா. நமக்கு பிடிச்சமான ஒரு வஸ்து இருந்துச்சு, அது பார்த்த உடனே நமக்கு நமக்கு இதே ஒரு சந்தோஷம் ஏற்படுது, அதான் ஹர்ஷம். ஹர்ஷம்னா ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம். நமக்கு வேண்டிய ஒருத்த உத்துறனாக்க அது அதுக்கு நினைச்சுட்டே இருந்தேன். எப்போ எப்போ நம்ம எப்போ வந்து 10 தரம் கேட்டுருப்போம் இல்லையா, அதனால அது நமக்கு தெரியாம ஒரு 10 தரம் அந்த வார்த்தை வரும், வாங்க 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 அப்படின்னு, வாங்க வாங்கன்னு கூப்பிடுறதுக்கும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அந்த வாங்க வாங்கன்னு கூப்பிடுறதுல இவன் நான் அவங்ககிட்ட எவ்வளவு பிரீத்தி வச்சுட்டு இருப்பான், ஆனா அவனுடைய வருகை இவனுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குறது. அதனால ஹரிஷம் அப்படின்னு சொன்னா ஒரு விரும்பிய பொருள்ல தோன்றக்கூடியதான மகிழ்ச்சி ஹரிஷம். அதுக்கப்புறம் சுகை சுகம், சுகம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பொருளை அனுபவிக்கிறோம் இல்லையோ, அந்த அனுபவிக்கிறதே ஒரு ஆனந்தம் உண்டாரு. ஊர்ல வந்தா நாங்க முதல்ல வாங்குவாங்கன்னு வரவேற்றுறோம், அது சந்தோஷத்தை காமிச்சிருது. அதுக்கப்புறம் நீ குளிச்சுட்டு வா, எல்லாம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு வெத்தல் பாக்கு போட்டு மணி கணக்கில் பேசிட்டு இருப்பா ரெண்டு பேருக்கும், எழுதே வர முடியாது, பொழுது போறது தெரியாது. அப்போ அந்த உட்காந்து சல்லாபம் பண்ணச்சு ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கே, அந்த அனுபவம், அந்த அனுபவத்தினால ஏற்படக்கூடிய ஒரு ஆனந்தம் இருக்கே, அதுதான் சுகம். ஆக மகிழ்ச்சியையும் சுகத்தையும் கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். இரண்டாவது பிரமாண ஸ்லோகத்துல ஹர்ஷாத்து சௌக்கியாத்து சுகைஸ்வர்யாத்து, அதனால சௌக்கியமான ஹர்ஷம் சௌக்கியா ஹர்ஷாத் சௌக்கியாத்து சுகைஸ் ஐஸ்வர்யா, இப்படி இரண்டு செல்வங்கள். அதாவது ஹர்ஷம் என்ன சுகம் என்ன
இரண்டையும் செல்வாகவனுடைய கேசவன் ஈசான் உடையவன் ஈசான் அவன் தான் நியமிக்கிற சக்தி ஈசன் தான் நியமிக்கிற சக்தி உடையவன் ஆக மனித ஒவ்வொரு ஜீவர்களுடைய சுகத்தையும் அதாவது ஹர்ஷத்தையும் சுகத்தையும் தனமாக கொண்டவன் எம்பெருமான் முதல்ல சொன்னது இந்திரியங்களை நியமிக்கக்கூடியவனாக இருப்பவன் எம்பெருமான் சொல்றது இந்த இடத்துல ஜீவர்களுக்கு ஹர்ஷத்தையும் சுகத்தையும் கொடுப்பவன் பகவான் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுல்லையோ இந்திரியங்களை நியம் தங்கமா வச்சுட்டு நியமிக்கிறதுனால ரிஷி கேட்டான் அந்த ரிஷி சொன்னதால ரிஷி சொன்னதால அங்க இந்திரியங்கள்னு அர்த்தம் சொன்னார் இங்க ரிஷின்ற சப்தத்தினால இவனுக்கு ஏற்படக்கூடிய சுகம் இவனுக்கு ஏற்படக்கூடிய இவனுக்கு ஏற்படக்கூடிய ஹர்ஷம் இவனுக்கு ஏற்படக்கூடிய சுகம் ரெண்டுத்தையும் சேர்த்து ஹர்ஷ சப்தனால சொல்லி அத்தை உடைய அத்தை தனமாக உடையவன் ஈசான் அதனால இப்படி ரெண்டுத்துக்கு ஆக ரெண்டு சப்த ரெண்டு விதத்தினாலையும் எம்பெருமானை ரிஷிகேசன்னு சொல்ற ஆக இப்படிப்பட்டத இப்ப இந்த ரிஷிகேசத்துக்கு அர்த்தம் நல்லா புரிஞ்சுதா ரிஷிகேசன்னால இந்திரியங்களை நியமிக்க கூடியவன் ரிஷிகேசன் சுகத்தையும் ஹர்ஷத்தையும் சுகத்தையும் அதாவது மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியை காட்டிலும் மகிழ்ச்சி வேற ஆனந்தம் வேற மகிழ்ச்சின்றது ஒரு வஸ்து பார்த்த உடனே ஏற்படக்கூடியது மகிழ்ச்சி அத அனுபவிச்சான்னா அனுபவத்தினால ஏற்படக்கூடியது ஆனந்தம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் மகிழ்ச்சிக்கு ஆனந்தத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் அப்படி அப்படி ரெண்டுத்தையுமே தனக்கு தனமாக உடையவன் அவளே தன் வசமாக உடையவன் தனத்துக்கு அதிபதியா இருக்கிறது அதனால இவ ரெண்டுத்தையும் தனக்கு அதிபதியாக உடையவன் ரிஷிகேசன் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் சொன்னார் இங்க இந்திரியானாம் நியந்திரித்துவாது ரிஷிகேசா பிரகீர்த்திதா இது நிருக்தத்துல இந்திரியங்களை நியமிப்பதனாலே ரிஷிகேசா என்று போற்றப்படுகிறது பிரகீர்த்திதா ஓம் ரிஷிகேசாய நமஹா அடுத்ததாக 48வது திருநாமம் பத்மநாபா யுக்தம் ஹி சர்வம் ஜனக்தி பத்மநாபா பத்மநாபா பத்மபுவா பிரபவா பத்மோநாபோ அஸ்ய இதி அச் பிரத்யன்பவ பூர்வா பூர்வாத் இத்தியத்திர யோக விபாகாத் அச் யதா தாதோத்தானா சம்விசதி பஞ்சவர்ஷ சதானி து தாதுர்நாபியாம் புஷ்கரம் பிராதுர்பவதி புஷ்கரம் புண்டரீகஞ்ச பத்மம் சக்கரம் இத்தியேக கால அஜஸ்ய நாபாவ நாபாவத்யேகம் அர்ப்பிதம் அஜஸ்ய நாபாவத்யேகம் யஸ்மின் விஷம் பிரதிஷ்டிதம் இத்தியாதி பிரமாணங்கள் ஆக இந்த கீழே சொல்லப்பட்ட திருநாமங்கள்லாம் இருக்கே இவைகளுக்கெல்லாம் இவைகள்லாம் இந்த பெருமைலாம் எதனால கிடைச்சி இந்த பெருமைகள்லாம் கீழே சொன்ன தாதா விதாதோ தாது உத்தமஹா அப்ரமேயா ரிஷிகேசா பத்மநாபா ரிஷிகேசா இதெல்லாம் இவெல்லாம் இந்த பெருமையெல்லாம் இந்த பத்மநாப சப்தமே சூச்சி பிரிவு ஏன் அப்படின்னு சொன்னா இந்த திருநாமங்கள்லாம் இந்த திருநாமங்களுடைய பெருமையெல்லாம் உண்டாவதற்கு எதிராக காரணம் அப்படின்னா இந்த பத்மநாபம் தான் இந்த பத்மம் இல்லை அப்படின்னு சொன்னா பிரம்மன் உண்டாயிருக்க மாட்டான் பிரம்மன் உண்டாகலைன்னா உலகம் உண்டாயிருக்காது உலகம் உண்டா சேத்தனா சேத்தனங்கள் கிடையாது சேத்தனா சேத்தனங்கள் கிடையாது அப்படின்னு நியமிக்க வேண்டிய ஐஸ்வர்யம் எம்பெருமானு கிடையாது நியமிக்கிற சக்தி எல்லாம் எம்பெருமானுக்கு வராது அதனால அவனுக்கு அப்புறமே ஏன் வராது அவன் வெறும் உட்காந்துருக்க வேண்டியதான் ஜெகத்காரன் ஜெக சிருஷ்டிலாம் என்னன்னா என்ன பண்றது அதனால இந்த பத்மநாபகன்றதுதான் இவ்வளவு பெருமை பெருமாளுக்கு இத்தனை திருநாமங்கள் ஏற்படுறது இந்த திருநாமங்களுடைய பெருமைகள் எல்லாம் உணர்த்தக்கூடியது ஒரே சப்தம் பத்மநாப சப்தம் தான் இதுதான் முதல் அத்தை விவரணம் பண்ற அதாவது நான்முகனுக்கு அதாவது பிரம்மாவுக்கு
அவர் பிறப்பிடமான தாமரை இருக்கோ இல்லையோ, அந்த தாமரை மலரை தம் நாபியில கொண்டிருக்கான் பெருமாள். அதான் பத்மநாபகான் பேர். இந்த பத்மநாபத்துடைய அர்த்தம் என்னன்னாக்க, நான்கு பிறப்பிடமான தாமரை மலரை தன் நாபியில் கொண்டுள்ளவன் பத்மநாபகான். அதனால இந்த திருநாமமானது பகவான் உந்தி தாமரை மூலம் பிரம்மனை படைத்து அவன் மூலமாக உலகை படைத்தான் அப்படின்னு. அது அதோட அந்த இவற்றுக்கெல்லாம் காரண பொருளா யாரு? பிரம்மா படைக்கிறதுக்கு காரணமா யார் இருக்கா அப்படின்னா, அவன் தான் பரமாத்மா. அந்த பரமாத்மாவுடைய பூர்ண நிலை என்ன? பூர்ண நிலைக்கு உரியதான பெருமைகள்னா எதுல தெரியுது அப்படின்னா, இந்த பத்மநாப தான் தெரியுது. ஏதோ பெருமாள் நாபியில உண்டு பண்ணார், பிரம்மா உண்டு பண்ணார் அப்படின்னு சொல்ல சொல்ல அசோல் நிற்காத பிரம்மா தோன்றதுக்கு எம்பெருமான் நாபி கமல காரணமா இருந்தது அப்படின்னு அத்தோடு இல்லாது. அதுக்கு மேல அந்த பிரம்மா உண்டு பண்ணதுக்காக கர்ப்பத்தை கொடுத்தவன் யாரு? தாதா அப்படின்னு. அது அதுவும் இல்லாத சிருஷ்டிக்கு முன்னாடி எல்லாமே எம்பெருமானிடத்தே அனாதி நிதனா, எக்காலத்திலயும் மூணு காலத்திலயும் இவன் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அனாதி நிதனா சொல்லுது. ஆனா அப்புறம் தாத்தான்னு சொல்லுது, அப்புறம் விதாத்தான்னு சொல்லுது, அப்புறம் தாதுருத்தமான்னு சொல்லுது, அப்புறம் அப்புறமேயான்னு சொல்லுது, அதுக்கப்புறம் ரிஷிகேசான்னு சொல்லுது. இவ்வளவு விஷயங்களும் இந்த பத்மநாபம் இல்லைன்னா கிடையாது. ஆக இந்த பத்மநாபத்துவமானது இவ்வளவு பெருமையே சொல்றது. அதனால இவ்வளவு பெருமைகள் எம்பெருமானுடைய பூர்ண பெருமைகள் எல்லாம் தெரியறதுக்கு காரணமா இருக்கக்கூடியது இந்த பத்மநாபம். அந்த எம்பெருமானுடைய உந்தியிலிருந்து தாமரை பூ தோன்றுதோ இல்லையோ, அந்த தாமரை பூவிலிருந்து யார் தோன்றினா? பிரம்மா. அதனால்தான் அவனுக்கு பத்மபூஹு, முதல்ல பத்மநாபகா, எது பிரம்மன் பிரம்மா உண்டாவதற்காக தோன்றப்பட்டது முதல்ந்து நாபியிலிருந்து தாமரை மலர். அந்த பத்மத்திலிருந்து உண்டான பத்ம பூவகா யாரு? பிரம்மன், பிரம்மா. அதுக்கப்புறம் பிரபவான் இருக்கு. அதுக்கப்புறம் பாஷ்யத்துல பத்மநாபகா, பத்ம பூவகா, பிரபவான் இருக்கு. இந்த பிரபவகா என்ன அப்படின்னு சொன்னாக்க, எது முதல்ல காரணமா இருக்கோ அத்தை பிரகாசனப்படுத்துறது பிரபவகா அப்படின்னு சொல்லு. எது முதல்ல அப்படின்னு சொன்னா, பிரம்மா தோன்றதுக்கு எது முதல்ல காரணமா இருந்தது? பெருமானுடைய நாபியிலேந்து உண்டான தாமரை மலர். அதனுடைய பெருமையை விளக்குறது பிரபவான்ற சப்தம். அதுக்கு மேல இன்னும் பிரகாசம் விடுதுன்னா, அந்த மலரை எங்க கொண்டிருக்கான்? தன்னுடைய நாவியில கொண்டிருக்கான். ஆனால பெருமாளுடைய பிரபாவத்தையும் வெளிப்படுத்திருந்தது. பிரம்மாவு உண்டாவதற்கான ஸ்தானமாக இருக்கிற தாமரை மலரை பிரகாசப்படுத்துறது. அந்த நாபி, அந்த புஷ்பமானது எம்பெருமானுடைய நாபியிலிருந்து உண்டாயிருக்கின்றதுனா எம்பெருமானுடைய பெருமையும் பிரகாசப்படுத்துறது. அதனால அப்படிப்பட்ட பிரம்மா தோன்றுவதற்கு காரணமாக இருந்ததான அந்த தாமரை மலரை நாபியில் கொண்டவரான பகவான் அப்படின்னு பிரபவான்ற சப்தத்தினால பத்மஹா நாபௌ அஸ்ய அப்படின்னு விக்கிரம் சொல்லி சொல்லப்படுறது. இந்த பத்மபதமா இருக்கேன், இது புலிங்கத்திலையும் வரும் நபும்சத்திலையும் வரும், ரெண்டு நிலையும் பிரயோகம் பண்ணக்கூடாது. ஆக இங்க இங்க பத்மஹான்றது வந்து புல்லிங்கத்துல பிரயோகம் பண்றது இங்க. அதுக்கப்புறம் நிறைய வியாக்கரண விஷயங்கள்லாம் நிறைய சாகிக்கிறார், அச்சு பிரத்தியங்கள்லாம் சொல்றார், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதனால இப்படி இந்த பத்மநாபன் நாபியிலிருந்து தோன்றியதுக்கு பிரமாணத்தை சொல்றார். என்ன அப்படின்னா, தாதோத்தானஹா சம்விசதி பஞ்சவரிஷ சதானிச்சா அப்படின்றதுனால, தாத்தான்ற அது ஏற்கனவே கீழே தாத்தான்னு சொல்லுவோம் இல்லையோ, அப்படி தாத்தா என்ற எம்பெருமான் இந்த வருஷங்கள்லாம்
தேவமானப்படி. இப்போ நமக்கு வருஷம்னா ஒரு நாள், ஒரு பகல், 15 நாள், 6 மாசம், அப்புறம் 30 நாள், 1 மாசம், அப்புறம் 12 மாசம் கொண்டது, 1 வருஷம், இப்படிலாம் நம்ம கணக்கு. ஆனா தேவர்களுக்கு ஒரு தனி, அவளுக்கு தனி விஷயம். அவளுடைய கணக்கு பிரகாரம் 500 வருஷங்கள். தாதா உத்தானா சம்விசதி பஞ்சவர்ஷ சதானிசு, அதாவது எம்பெருமான் தேவமானப்படியாக 500 வருடங்கள் உத்தான சாயியா இருக்காராம். அதாவது உத்தான சாயின்னா மேல் நோக்கிவாறு படுத்துட்டு இருக்காராம், மல்லாந்து படுத்துட்டு தான் உத்தான சயனம். இந்த சயனமே யோக நிதிரைன்னு சொல்லுவார். அதனால அப்படிப்பட்ட பரமனின் நாபியில புஷ்கரம், புஷ்கரம்னா புஷ்பம், புஷ்கரம்னு எனக்க புண்டரீகம், அது ரவுண்டா சக்கராக்காரமா இருக்கும், அதான் தாமரைப்பு. அதனால அந்த பகவானுடைய கால சக்தியே அவனுடைய அந்த காலத்துடைய சக்தி இருக்க, காலம்ன்றது வெறுவதான். எம்பெருமான் விஷயத்துல வரும்போது காலமும் அவன் வசமாதான் இருக்கு. காலம் விபு தத்துவம் சொல்றது, எம்பெருமான் விபு, எம்பெருமான போல காலமே எல்லா இடத்தையும் வியாபிச்சு இருக்கு. இருந்தாலும் அந்த காலமானது இவன் வசத்துலதான் இருக்கு. அதனால அந்த 500 தேவயமானப்படி இவன் எம்பெருமான் சரிதான் இருக்கான். அந்த காலசக்தி பூரா அந்த தாமரை புஷ்பத்துல இருக்கு. தாமரை புஷ்பமானது மலர்ந்து சக்கர வடிவத்தில் கொஞ்சம் அதுல காலசக்தியே, அந்த காலசக்தி தான் தாமரை புஷ்பமா மலர்ந்தது அப்படின்னு. தாதோத்தான சம்விசதி பஞ்சவர்ஷ சதானிக்கு சம்விசதி, சம்விசத்தினா நன்றாக மலர்ந்ததுன்னு அர்த்தம் அது. அப்படின்னு சொல்லப்படுது. அது ஒரு பிரமாணம். அது எங்க இருக்குன்னு அந்த பிரமாணம் சொல்லல. தாது நாபியாம் புஷ்கரம் பிராதுர்பவதி, புஷ்கரம் புண்டரீகிச்ச பத்மம் சக்கரம் ஏச காலகா. அதுதான் தாத்துன்றதுக்கு, தாத்துன்றது எம்பெருமான், அவருடைய நாபியாம், அது நாபியிலிருந்து புஷ்கரம், புஷ்கரம்ன்றது என்னன்னாக்க ஒரு புண்டரீகம், ஒரு புஷ்பம், அதாவது பிராதுர்பவதி உண்டாயிற்று, பிராதுர்பவதினா உண்டாயிற்று. புஷ்கரம் புண்டரீகஞ்ச பத்மம் சக்கர, புண்டரீகம் புஷ்கரம்னாலும் புஷ்கரம்ன்றது சாதாரண முட்டாயிருது, புண்டரீகம் அது மலர்றது, அந்த பத்மம் அது, அது மேல சக்கரம், அது அந்த தாமரை பூவானது சக்கரம் மாதிரி விரிவடைகிறது. இது ஏசகாலகா, இவைகள் தான் இது, இதெல்லாம் காலத்தினுடைய ஒரு சக்தியாக கருதப்படுகிறது அந்த புஷ்பமானது. அதான் அந்த எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு அனுகுணமாக அந்த சக்தி விசேஷமான காலமானது தாமரை ரூபத்துல இருக்கான். எம்பெருமான் உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு நினைச்சான். அந்த நினைச்ச உடனே அதுக்கு ஒரு சக்தி கொடுக்கும் இல்லையோ, அந்த சக்தியானது உடனே அவன் நாபியிலிருந்து புஷ்கரம் தாமரை பூ மாதிரி உண்டாச்சான். அந்த தாமரை பூ தான் இவ்வளவு சக்தி, அது சக்தி படைச்சு. என்ன பிரம்மாவே தாங்கிறது, அது ஒரு பிரம்மா இல்ல, சதுர்முகன் பிரம்மா, அதை தாங்கிற புஷ்பம்னா எப்படி தாங்க முடியும்? அந்த கால சக்கரங்கள்லாம் அதுல அந்த சக்தி, அந்த காலத்தினுடைய சக்தி அதுல இருக்கு பூர்ணமா. அது எம்பெருமான சங்கல்பத்தினால அஜஸ்யனா. அதுக்கப்புறம் இத்திய சுவாமி தேசம் யாதவ அபயத்துல சங்கல்ப சச்சித சசிவ கால சக்தி லேச சதாவகா அப்படின்னு, அந்த காலமானது, காலமானது சர்வசக்தி தான் பகவான் சக்தி விசேகம் அப்படின்னு அந்த யாதவ அபயத்துல சாதிக்கிறார். அந்த அதனால எம்பெருமான சிருஷ்டிக்கு உறுதுணையாக இருந்துதான் அந்த நாபி கமலம். அந்த நாபி கமலத்துல அந்த காலத்தினுடைய சக்தியானது அதுல பிரவேசிக்கிறது, பிரவேசிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால எம்பெருமான் சிருஷ்டிக்கு அது உபகாரமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அது. அப்புறம் அஜஸ்யனா, அஜஸ்யனா அபௌ அத்யேகம் அர்ப்பிதம். இது என்னன்னாக்க இந்த புஷ்பமானது இங்க சாதாரண சேத்துல இருந்து உண்டாகுமே அந்த மாதிரி புஷ்பம் இல்லை. இது இந்த தாமரையானது ரொம்ப விலட்சணமான விசேஷமானது. இது எப்படின்னா எம்பெருமானுடைய திருமேனியில இருந்து உண்டாயிட்டு, அதான் அஜஸ்ய நாபௌ, பிறப்பில்லாததான ஒரு தாமரை பூ.
நீரில் இருக்கிற தாமரை பூவுக்கு அந்த மகரந்தங்கள்லாம் எங்கெங்கோ விழுந்து அதெல்லாம் சேர்ந்து புஷ்பமா முளைக்கிறது. இதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஒப்பு அதிர்ஷ்ய பிறப்பு இல்லாதானே என்ன அத்யேகம் அர்ப்பிதம். அர்ப்பிதம் சொல்றதுனால சிறப்புற்ற சிறப்பிலியான அந்த பரமன் நாவில் அவன் சங்கத்தினால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் பண்ற. அஜஸ்தேனா இன்னொரு இன்னொரு சிரமமும் பிரமாணமும் இதுதான். அஜஸ்தேனா அவோ அத்யேகம் எஸ்மின் விஸ்வம் பிரதிஷ்டிதம். அதனால பிரளய காலத்துல இந்த உலகங்கள் யாவும் எந்த பரமா பகவான் இடத்துல அவனுடைய திருமேனியில சூக்ஷ்மமாக இந்த சேத்தனா சேத்தன அச்சேத்தனங்கள் மொத்தம் ரொம்ப சூக்ஷ்மம் பேரு உருவம் இல்லாத அவனுடைய திருமேனியில, அதாவது திருமேனா என்ன அவனுடைய நாபியில இருக்க, நாபியில எல்லாம் அந்த தாமரைப்புல ஒரு ஒரே ஏகரூபமா இருந்துதான். பிரிக்க முடியாத இது இது அச்சித்து இது சித்து அப்படி பிரிக்க முடியாது. எல்லாம் ஒட்டிட்டு அதுல இருந்துதான் எங்க தாமரைப்பூவுல. எந்த தாமரைப்பூ எம்பெருமானுடைய நாபியிலேருந்து உண்டாச்சே அந்த, அதான் சொல்றேன் அஜஸ்ய நாபௌ அத்யேகம் எஸ்மின் விஸ்வம் பிரதிஷ்டிதம். அதுல விஸ்வங்கள் விஸ்வம் மொத்தம் இது எந்த சமயத்துல பிரளய தசல. ஆக இந்த இவ்வளவு உலகங்களையும் தன்னுடத்தில் தன்னுடைய வயசுல தன்னுடைய கமலத்துல தாங்கி இருந்தது அப்படிப்பட்ட உயர்ந்ததான தன்மையை உடையது இது இந்த கமலம் அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொல்றது. ஆக எம்பெருமான் எப்படி உலகத்தெல்லாம் தன்னுடைய வயசுல ஒடிக்கிறான் பாசங்கள் சொல்றதோ அவைகள்லாம் இந்த தாமரைக்கு தாமரைக்கும் பொருந்தும். பழைய காலத்துல எல்லா உலகங்களுமே ரூபம் நாமம் அதாவது பேர் உருவம் இல்லாது சூக்ஷ்மமான அவஸ்தையில எம்பெருமானுடைய திருமேனி, எம்பெருமான் திருமேனின்னு என்ன அதுல உண்டான நாபியில உண்டான திருக்கமலத்துல அந்த தாமரையில எல்லாம் ஒட்டிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டாக அப்படிப்பட்ட விசேஷத்தை உடையது இந்த பத்மநாபா. இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா இந்த உலகம் பிரம்மா உண்டாவதற்கும் இந்த ஜகத்து உண்டாவதற்கும் பழைய காலத்துல எல்லாம் சூக்ஷ்மா இருப்பதற்கும் இந்த கமலம் ஒரு ஆதாரமா இருந்தது. சக்தி கால சக்தி இது ஒரு எம்பெருமானுக்கு முன்துணியா இருந்துட்டு அந்த சக்தியெல்லாம் இது தாங்கித்தான். அப்படின்னா எம்பெருமான போல இதுக்கும் ஒரு பெரும் உண்டு இல்லையோ அந்த திருமண சம்பந்தத்தினால. அப்படிப்பட்ட பத்மநாபத்தை பத்மநாபாய நமஹா அப்படின்னு 48வது திருநாமத்தை சாதிச்சார். அதுக்கு அடுத்ததாக அமர பிரபு அப்புறம் அப்புறம் ஏஷிகேசா பத்மநாபோ பத்மநாப அமர பிரபு 49வது திருநாமம் தேஷாம் அமராணாம் சிஷ்டியாத்யதிகார தானேன நிர்வாகக்கஸ்ட அமரப்பிரபு ஸ்ரீமதி ராமாயணே பிரம்மா மகா அன்னவே சயானோப்சு சயானோப்சு மாந்த்வம் பூர்வம் அஜீஜனஹ ராஜா பத்தியம் துவயா கர்ம சர்வம் மயி நிவேசிதம் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணம் மகாபாரதத்துல ஏதத்வோ விபுதோ சிரேஷ்டோ பிரசாத குரோத ஜோதிமஸ்மிருதோ ததா தரிசித பந்தானோ சிருஷ்டி சம்ஹார காரகோ இத்தியாதி. ஆக இந்த 48வது நாம 14வதுக்கு நிரூபத்துல காலாத்மகம் து எத் பத்மம் நாபோ எஸ்தேச உச்சதே பத்மநாபச்ச அஷ்டவர்ண மகாசந்தானதோ மனுகு. அதனால காலத்தினுடைய சக்தியாக எத் பத்மம் எந்த பத்மமானது கருதப்படுகிறதோ எந்த பத்மமானது நாபியிலேருந்து உண்டானதோ அதனாலே பத்மநாபன்ற பேர் உடையதான அஷ்டவர்ணக மகாசந்தானதோ மனு. அதனால இப்படி இந்த என்ன பத்மநாகா பத்மபோகா பிரபோகா பத்மநாபம் இப்படி பல பல பெயர்களை உடையதாகவும் பலவிதமான செயல்களை உடையதுமான ஆச்சரியமான சிரேஷ்டிதங்களை கொண்டதான இந்த திருநாமத்துக்கு பத்மநாபகா அப்படின்னு மனுகு ரிஷிகள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்ப அடுத்தது 49வது திருநாமம் அமர பிரபு பிரம்மா சிவன் இவர்கள் இருந்து ஆரம்பிச்சு எத்தனை தேவர்கள் இருப்பா 30
33 அமரர் என்று சொல்ல முடியல. அந்த மாதிரி அத்தனை தேவர்களுக்கும் அவளை படைச்சு அவளை அழிச்சு அவளை இருக்கும்படியா பண்ணி அவளை ஒரு காலத்துல அழிக்க முடியா பண்றது இந்த அதிகாரம்லாம் அதுவும் இல்லாத இப்போ பிரம்மாவுக்கு நீ சிருஷ்டின்னு கொடுத்தான், அவனுக்கு ஆக்கிர வேலையை கொடுத்தான், சிவனுக்கு அழிக்கிற வேலையை கொடுத்தான், நீ இதை பண்ணு சம்ஹாரத்தை பண்ணு அப்படின்ட்டு. தேவ உண்டு, அதாவது அவளை சிருஷ்டி பண்றது பெருமாள். யார ஆக்கத்தொழில ஆக்கத்தொழிலை பண்ணுன்னு சொன்னானே, இந்த ஆக்கத்தொழில் யார்கிட்ட கொடுத்தான்? பிரம்மா கிட்ட கொடுத்தான். அந்த பிரம்மாவை படைத்தவன் யாரு? பரமாத்மா. அப்புறம் இந்த உலகத்தெல்லாம் சம்ஹாரம் பண்ணமே, இந்த காரியத்தை நீ பண்ணு அப்படின்னு ருத்ரன் கிட்ட கொடுத்தான். ருத்ரன் உண்டாகினது யாரு? பரமாத்மா. இப்படி ஜகத்தை உண்டாக்குறதும் ஜகத்தை அழிக்கிறதுமான காரியத்தை பெற்றவர்களான பிரம்மா ருத்ராக்கள் இருக்காளே, அப்புறம் மற்ற தேவர்கள்லாம் இவா ரெண்டு பேருமே எம்பெருமான் கிட்ட பிறந்தவான்னா மீதி பேர் கேட்க வேண்டியதில்லை, எல்லாருமே பிறந்தவன். ஆனா அவருக்கு அமரர் ரெண்டு பேர். ஏன் அமரர்னா? அழிவு இல்லாதன்னு அர்த்தம். அந்த அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு அவர்கள் இப்படி அதிகாரத்தையும் கொடுத்து அவளுக்கு மேற்பட்ட நியந்தாவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனால அந்த இதுக்கு அமர பிரபு கொடுத்து சிலாமத்துக்கு இதுதான் அர்த்தம். ந மராஹா என்ற விக்கிரகம் மூலமாக இந்த நஞ்சு சமசரிக்கோ இல்லையோ, அது மாறி என்ன பண்ணுது? அமராகான்னு மாறும். அதனால மரணமற்ற தேவர்கள், அதாவது மிருங்குன்னு தாத்து, மிருங்குன்னு தாத்து, அந்த தாத்துக்கு மேல பச்சாத்தி கணப்பிரயுக்தன் அச்சு பிரத்தியம், அதனால நமராகன்னு வந்தது. அந்த நமராக நான் நஞ்சு போய் அமராகான்னு வந்து மரணமற்ற தேவர்கள் அப்படின்னு. அமரானா பிரபு எஸ்ரிதா அமர பிரபுன்னு அர்த்தம். இது சஷ்டி தத்புருஷ மாசம். அதனால தேவர்களுக்கெல்லாம் அமர பிரபுன்னா என்னன்னா தேவர்களுக்கெல்லாம் நிர்வாகன் அப்படின்ற ஒரு திருநாமம் இது. இதுக்கு வேண்டிய பிரமாணத்தை காமிக்கிறார் ஸ்ரீமத் ராமாயணத்தை ஸ்ரீமத் ராமாயணம் சொல்ற சுவாமி, அதாவது பராசர் அப்படிதான் விவகாரம் பண்ற. அதுல மகா அருமே சயா நோப்சு மாம்தம் குரு அஜி ஜனஹா ராஜாபத்தியம் துவயா கர்ம சர்வம் மை சர்வம் மை நிவேசிதம். அதாவது பெருமாளை பார்த்து சொல்ற பகவானே, பழைய சமயத்துல பெருங்கடல்ல யோக நித்திரை கொண்டவர் யாரு? எம்பெருமான் கொண்டவராய் உலகை படைக்க திருவுள்ளமுற்று முந்திரம் உண்ண என் இது சொல்ற வார்த்தை யாரு? பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ற அவதாரம் முடிஞ்ச உடனே அப்போ சொல்லுது, நீர் வந்து உலகத்தை படைப்பதற்காக இந்த பார்க்கடல்ல யோக நித்திரையா கொண்டு அதுக்காக என்ன பண்ணார்? சிருஷ்டிக்கு சமயம் வரைச்சு முதல்ல எல்லாவற்றை காட்டிலும் முதல்ல என்ன படைச்சீர், அதுக்கப்புறம் அந்த படைப்பதற்கு வேண்டியதான ஞானத்தையும் அந்த அதிகாரத்தையும் பிரஜாபதினு ஒரு பதவியை கொடுத்து அந்த பதவி மூலம் அது மூலம் எங்கிட்ட இந்த சிருஷ்டி காரியத்தை ஒப்படைச்சு அப்படின்னு. ராஜாபத்தியம் துவயா கர்ம சர்வம் மை நிவேசிதம் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. இது பிரம்மா சொல்ற வார்த்தை. இதுல இருந்து என்ன ஆறு? எம்பெருமானாலே படைக்கப்பட்டவன் இந்த சிருஷ்டியை உண்டு பண்ணு, அதாவது உலகத்தை சிருஷ்டி அப்படின்ற நியமனத்தையும் கொடுத்தவன், அவன் அதிகாரத்தை கொடுத்தவன். எப்படி? நீதான் பிரஜாபதியாக இருந்துக்கிறது முதல் பிரஜாபதினா என்ன? பிரஜைகளுக்கெல்லாம் தலைவனாக இருந்து கொண்டு நீ இவர்களை படை அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்த இந்த அதிகாரம் எல்லாம் நீ தான் கொடுத்த. அதனால இவனுக்கு நியமனம் பண்றது யாரு? உலகத்தை படைச்சவன் பிரம்மான் தான் தெரியுதே தவிர பிரம்மாவை படைச்சவன் யாரு? எம்பெருமான். இந்த அதிகாரம் கொடுத்தது யாரு? எம்பெருமான். ஆக சர்வ நியந்தாவான எம்பெருமான், சர்வ ஜகத்துக்கும் காரணமான எம்பெருமான் பிரம்மாவை முதல்ல படைச்சு அவங்கிட்ட அவனுக்கு வேண்டிய இந்த உலகத்தை படைக்க வேண்டிய ஞானத்தையும் அதிகாரத்தையும் பெருமாள் கொடுத்தார் அப்படின்னு ஏற்பட்டுதான். அதனால அமர பிரபு
அப்புறம் மகாபாரதத்துல ஏதோ விதோ சிரேஷ்டோ பிரசாத குரோதோ ஸ்மிருதோ ததா தரிசித பந்தானோ சிருஷ்டி சம்ஹார காரகௌ ஏதத்வௌ விபுத சிரேஷ்டம் ஏதத்வௌ இந்த இதோ இருக்காளே யாரு ஏதௌ தௌ இந்த பிரம்மா ருத்ரர் விபுத சிரேஷ்டம் இவரெல்லாம் கொஞ்சம் அறிவுள்ளவர்கள் விபுத சிரேஷ்டம் இவரெல்லாம் எப்படின்னாக்க பிரசாத குரோதகௌ எம்பெருமானுடைய அனுகிற பிரசாத சந்தோஷமான நிலையிலையும் கோபமான நிலையிலும் தோன்றினதாக சொல்லப்படுகிறது புராணங்கள்ல. அதுவும் இல்லாத இந்த ரெண்டு பேர் தேவசேஷர்களும் அவன் ததா தரிசித பந்தானோ எம்பெருமானாலே காட்டப்பட்ட வழியில சிருஷ்டி சம்ஹார காரகோ சிருஷ்டி என்ன சம்ஹாரம் என்ன இவற்றை செய்கின்றார்கள். அதனால அந்த வழி சிருஷ்டி சம்ஹார வழியை காட்டினதும் இந்த வழியில நீ போ அப்படின்னு நியமிச்சதும் எம்பெருமான், இவனை உண்டு பண்ணதும் எந்த இவர்கள் உண்டு பண்ணது உண்டானதும் எம்பெருமாண்டத்திலிருந்து தான் உண்டானவர்கள் அப்படின்னு சொல்றது. அதனால இவா ரெண்டு பேரையே சொன்னா மற்ற தேவர்களுக்கு இப்ப ஹபீஸ்ல பங்கெல்லாம் வாங்குறாளே அப்போ அதெல்லாம் எந்திரவாளுக்கு நியமத்தினால் தானே எல்லாரும் வந்து இந்திரனுக்கும் வாயுக்கு இவளுக்கெல்லாம் பங்கு தராள அக்னியில அதெல்லாம் எம்பெருமான் போட்ட பிச்சை தானே இதெல்லாம். ஆக எம்பெருமான் அனுகிரகத்தினால் தான் எல்லா தேவர்களும் அவர்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்ததும் எம்பெருமான் தான் அப்படின்னு இது ஸ்பஷ்டமா தெரியுதோ இல்லையோ. அதனால அமர பிரபு ஓம் அமர பிரபவே நமஹா அப்படின்னு 49வது திருநாமம். அதுக்கு அடுத்ததாக அத்தா விஸ்வகர்மா பிரம்மசிஷ்டே பிராக் ஊர்துவம் பிரம்மசிஷ்டே பிராக் ஊர்துவம் செ வித்தியமானம் விஸ்வம் கர்ம ஜெகத் வியாபாரி யதா விஸ்வகர்மணா சமவர்த்ததாதி புருஷம் விஸ்வகர்மாணம் ஆதி ஆதி தேவமஜம் விபும் சர்வம் சைத்தது சர்வம் சைத்து ச இமா விஸ்வா புவனா புவனானி ஜக்ருதா ஜுக்வதா இது உபக்ரமே விஸ்வகர்ம சூக்தே ஸ்பஷ்டம் திரவியம் இது. அதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்ததாக விஸ்வகர்மான்ற திருநாமம் சாதாரணமாக விஸ்வகர்மா விஸ்வகர்மான்னா புராணங்கள்ல ஒரு இப்போ பெருமாள் அவதரிச்சார் மதுரை உண்டாகினது யாரு விஸ்வகர்மா. இதே மாதிரி பாண்டவர்கள்லாம் வனவாசத்துக்காக போனா அங்க விஸ்வகர்மானு கூட அவளுக்கு தனியாக ஒரு அரண்மனையை கட்ட சொல்லி சொன்னா. இந்த மாதிரி விஸ்வகர்மா வந்து இந்த புது புது நகரங்கள் கட்டுறதுக்கெல்லாம் விஸ்வகர்மா தான் அங்க அந்த அபிமானி தேவதை அவரை தான் கொண்டு எல்லாத்தையும் நிர்மாணம் பண்ண சொல்லுவா. அது அதனால அந்த விஸ்வகர்மாவுக்கும் விஸ்வகர்மா யார் எம்பெருமான் அப்படின்றத இதனுடைய விஷயத்த இந்த 49வது திருநாமத்துக்கு நிரூக்தத்துல சிருஷ்டியாதீஸ்வபி தேவானாம் அதிகார பிரதானத அமர பிரபு இத்துக்தா நவான்ன சர்வதோ மனுஹு சிருஷ்டியாதீஸ்வபி தேவானாம் சிருஷ்டியாதீஸ்வபி தேவானா எல்லா தேவர்களையும் பிரம்மருத்ரா மட்டும் இல்ல எல்லா தேவர்களையும் உண்டு பண்ணது எம்பெருமான். அவர்களுக்கு அதிகார பிரதானதா அதிகாரம் கொடுத்தது யாரு எம்பெருமான். இவன் எல்லாம் இவன் அதிகார சல்வா அதிகாரம் தன்னிடத்தை கொண்டவன் அவன் சில அதிகாரங்களை குறிப்பிட்ட தேவதைகளுக்கு கொடுத்துருக்கான். அதனால அவன் அமர பிரபு இத்துக்காக நவா நவாரணகா சர்வதோ மனு இப்படி இந்த பிரகாரங்கள்னாலே அவன் அமர பிரபு என்று மனுகு ரிஷிகளாலே போற்றப்படுகிறான் அப்படின்னு சொல்லி இந்த 49வது திருநாமம் 50வது திருநாமத்தை நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு 1:30 மணிக்கு பார்ப்போம். கவிதார்க்கே சிம்மாய கல்யாணம் சாமி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ ஸ்ரீமதே சிவன் கௌஷி வேதாந்தேந்திரமாந்த சிம்மன் ஸ்ரீமதே வாசிஷி நாராயணாரி மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மி சுந்தரியோ பாதுகா சேவை சிவன் சிவபக்ஷி நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமஹ வாசி ஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே சிவன் ஜோபி
ரங்கநாத இதீந்திர மகா ஜெய் ஜெயகாய நமஹா.